சோயாபீன் நல்லா சுட சுட இருக்குது. திங்ஸு மீ கறி சரியான டேஸ்டாக இருக்கும் பாருங்க. நல்லா அழகாக செஞ்சு போட்டிருக்காங்க மீ கறி கொழுது. தவு இது சூப்பு மீ கறி எங்கள் ஹஸ்பண்ட் ஆர்டர் எங்கள் ஹஸ்பண்டுக்குள்ள சாப்பாடு. இது வந்து என்னோடய சாப்பாடு அசம் பட்டாஸ் ஃபிஷ்ஷோட அந்த உரப்பா என்ன செஞ்சுருக்காங்க வெண்டை வெண்டைக்காலாம் போட்டு. இன்றைக்கி இந்த சாப்பாடை வச்சு தான் சோ சாப்பிட போகிறோம். அண்டர்பிரஸ் வர இப்போ சாப்பிட போகிறேன் நான். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா என்னோடய ஃபேவரட் இந்த சாப்பாடு. அதில் வச்சு பார்ப்போம். அருமையாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்டான சாப்பாடு. ஆனால் மீல என்னோடய ஃபேவரட் இந்த சாப்பாடு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குற எல்லா ஃப்ரெண்டுங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்களா? செம்ம டேஸ்டியாக ஒரு ஒருத்தங்க எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது அவரோட ஃபேவரட் மீ கறி. செம்ம உரப்பாக இருக்குது. வெண்டைக்காவும் மீன் சேர்த்து சாப்பிட்றேன். சரியான உரப்பு எப்படி தான் சாப்பிட்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப உரப்பாக இருக்குது. ஏபிசி ஐயோ வாயில் விற்கணும் போலவே இருக்கே. மீன் சாப்பிட்னா சரியான உரப்பு. அதான் ஏபிசி ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். அருமையாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம், அப்போ தான் உரப்பு கொஞ்சம் குறையும். அந்த ஏபி ஸ்கூலில் இந்த சின்சாவ் எல்லாமே போட்டிருக்காங்க. கச்சான் சோப்பு கச்சான் எல்லாம் போட்டிருக்காங்க.